அகத்தியர் வழிபாடல நான் ஏற்கனவே இருந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அகத்தியர் பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆவல் இருந்துச்சு. வெப்சைட்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது இந்தியன் ஹார்ட் பீட்னு ஒரு வெப்சைட் பார்த்தேன். அங்க வந்து சண்முக அவடைய பையா எல்லா விஷயத்தையும் போட்டிருந்தாங்க. அவங்களோட அனுபவம், அவங்க நாடி படிச்ச அனுபவம் இல்லாம அவர்கள் அந்த போன ஊருக்கு போன பரிகாரம் செய்யற அனுபவம், அவரு குரு பார்த்த அனுபவம், இதெல்லாம் போட்டிருந்தாரு. அது பார்த்து படிச்சு மனசுக்கு நிறைவா இருந்துச்சு, சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ அவரை பார்க்கணும்னு ஒரு ஆவல் இருந்துச்சு. கான்டாக்ட் பண்ணி அவர்கிட்ட பேசி அவர் குரு பஜக ஒரு வாட்டி கலந்துக்க சொன்னாரு. அப்பதான் அவரை சந்திச்சு பேசி அவர் நாடி படிக்கிறதோட அனுபவத்தை சொன்னாரு. ஸோ இனியும் படிங்க நல்லது உங்களுக்கு அப்படின்னு சொன்னாரு. அப்பதான் எனக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு நாடியை படிக்கணும், நாடியை பார்க்கணும்னு. ராமேஷ் சார் பிரிக்ஃபீல்ட்ஸ்ல இருக்காரு, நாடி படிக்கிறவர். ஸோ அவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணி ஒரு 2 மாசம் நடிச்சு ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்க. ஸோ எல்லா விஷயங்களும் சொன்னாரு, என்னை பத்தி, போன பிறவி, பரிகாரம், எல்லா விஷயமும் சொன்னாரு. அதுவும் நாடி மூலியமா சண்முகையோடைய பிளாக்ல அவரோட மொத குரு சுப்பிரமணியம் சுவாமிகள் அவரை பத்தியும் போட்டிருந்தாரு. தவிக தங்கராசன் அடிகள் பத்தியும் போட்டிருந்தாரு. கல்லாரை பத்தி கொஞ்சம் மென்ஷன் பண்ணிருந்தாரு, அந்த இடம், அவர் குரு, மாதாஜி, உங்களை பத்தி எல்லாம் சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் தவிக நேரடியா அவர் கான்டாக்ட் நம்பர் கிடைச்சி அவர் கான்டாக்ட் பண்ணி பேசினேன். பல முறை பேசியிருக்கேன் ஒரு வருஷத்துக்கு, ஆனா அவருக்கு சந்திக்கிற சான்ஸ் கிடைக்கல. ஆனா அவர் பேசி அவரை பார்க்கணும்னு ஆர்வம் வந்துச்சு. அப்ப மறு வருஷமே அவரை பார்க்கணும்னு இந்தியாவுக்கு போயிருந்தேன். 5 நாள் அங்க தங்கின கல்லார்லயே தங்கி பெரிய நல்ல அனுபவம். ஆன்மீகம்னா என்ன, எப்படி ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போகாம ஒரு மாடரேட்டா எப்படி இருக்கணும், அதெல்லாம் அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப எளிய முறைகளை சொன்னாரு, எல்லாத்துக்கும் புரியற மாதிரி. ஸோ அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கல்லால இருக்கிறதும் ஒரு பெரிய அனுபவம். ஒரு ஒரு நேச்சுரலான ஒரு மலை பகுதியில இருக்கிறது இந்த ஆசிரமம். ஒரு ஹெல்த்தியான ஒரு ஏர் என்வாயர்மெண்ட். கல்லார் மலை மேல அகத்தியர் சிலைகள் ஒன்று வச்சிருக்காங்க. அகத்தியர் தரிசனம் கொடுத்த இடம் அது. ஸோ அதையும் போய் பார்த்துட்டு வந்தேன் அந்த டைம்ல. இது சொல்றது வார்த்தை மூலம் சொன்னா பார்த்தாது, அங்க தங்கி பார்த்தாதான் அந்த அனுபவம் தெரியும். அங்க இருந்து தவையோட்டையும் மாத்தாச்சியும் பேசி அந்த அனுபவம் வந்து இன்னும் மறக்க முடியாம ஒரு விஷயம். அது அதுக்கப்புறம் மனசுல ஒரு தெளிவு கிடைச்சிச்சு. அகத்தியரை பத்தி இன்னும் கூட தெரிஞ்சுக்க வாய்ப்பு கிடைச்சிச்சு. இப்போது இப்பதான் ஒரு 1 வாரம் கல்லார் ஆசிரமத்துக்கு போயிட்டு வந்தேன். அங்க போறதே ஒரு பெரிய நன்மை கிடைக்கும். பல விஷயங்கள், பல அற்புதங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு அங்கே போயிட்டு. திருச்சியிலிருந்து கல்லாருக்கு ஒரு ஏறக்குற ஒரு 4 to 5 hours வரும். காடியில் போனால் பை டிரைவ் ஒரு 300 to 400 kilometers வரும். பஸ்ஸுனா நம்ம திருச்சியிலிருந்து எக்ஸ்பிரஸ் பஸ் இருக்குது கோயம்புத்தூருக்கு, அது ஒரு 5 hours ஆகும். ஸோ அப்புறம் கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் டவுனுக்கு தனி ஒரு பஸ் இருக்குது, அது ஒரு 1 hour எடுக்கும். இப்போ மேட்டுப்பாளையம்லேருந்து கல்லாருக்கு அது தனி பஸ் இருக்கு, லோக்கல் பஸ் இருக்கு, அதை நம்ம எடுத்து அதுக்கு இருந்து மேட்டுப்பாளையம்லேருந்து கல்லார்லேருந்து ஒரு 15 minutes பிடிக்கும் கல்லாருக்கு. அங்கே இறங்கி நம்ம ஆசிரமம் கிட்ட தான். அப்படியும் யாருக்கும் தெரியலனா மாதாஜி இல்லை தவகி நம்பர் இருக்கு, அவங்கள அடிச்சு அவங்கள கான்டாக்ட் பண்ணி நம்ம கேட்டுக்கலாம் எப்படி வர்றது எப்படி போறதுன்னு. பல தங்கும் வசதியெல்லாம் இருக்கு, நம்ம ரூம் இருக்கு. அதே சமயத்தில் இப்போ 2 ஹால் இருக்கு கல்லார் ஆசிரமத்திலேயே, நம்ம அங்கேயே படுத்துக்கலாம். எல்லா சலுகைகளும் நமக்கு இருக்கு. குளிக்கிறதுக்கு வசதி இருக்கு, பாத்ரூம்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம கீழே அங்க 6 ஓடுது, அங்கேயும் நம்ம குளிக்கலாம். ஸோ இந்த பல வசதிகளில் இருக்கிறதுனால நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை அங்கே தங்குறதுக்கு. இப்ப கடைசியா 1 வாரம் முன்னுக்கு நான் அந்த பயணத்தை கல்லாருக்கு போனேன். அதாவது 9ஆம் தேதி 10ஆம் மாசம் 2014 மலேசியால இருந்து திருச்சி ஏர்போர்ட்ல இறங்கி அங்கிருந்து ஒரு கேப் ஹையர் பண்ணி ஒரு 3 to 4 hours கல்லாரில் போய் சேர்ந்தேன். 2.5 நாள் தான் அங்கே தங்கினேன். ஸோ ஆனால் சந்தோஷமா இருந்துச்சு. கோயிலுக்கும் மாத்தாஜியும் தவிக்கு கூட போனேன். ஒரு முருகன் கோயிலுக்கு மொதல் போனோம். புன்னாக்கீசர் கோயில் அவர் தவம் இருந்த ஒரு இடம், அது அங்கே போனோம். ஸோ இந்த 2 இடத்துக்கு போயிட்டு அப்புறம் வந்தோம். ஏன்னா குறுகிய காலனால இந்த 2 கோயிலுக்கு தான் எங்களால் போன முடிஞ்சு. அதுக்கு போயிட்டு நம்ம கல்லார் ஆசிரமம் இருந்தோம். வருஷம் வருஷம் கல்லாரில் குரு பூஜைன்னு ஒரு பெரிய விழா நடத்துவாங்க. அதாவது இது வந்து 5ஆம் மாசம் நடத்துவாங்க, இல்லை 1ஆம் மாசம் நான் வரும். ஸோ இந்த வாட்டி 2015 1ஆம் மாசம் இந்த விழா நடக்குது. அதாவது அகத்தியர் பிறந்த நாள்னு இந்த குரு பூஜை நடத்துறாங்க. இதே மாதிரி நான் அகத்தியர் குரு பூஜையில் இதுக்கு முன்னே கலந்துருக்கேன். இந்த குரு பூஜையில் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய யாக சர்வதோஷ நிவாரண யாகத்தை நடத்துவாங்க. பல மூலிகைகள் வந்து இந்த யாகத்தில் பயன்படுத்துவாங்க. என்வாயர்மெண்ட்க்கே ஒரு நல்ல விஷயம், ஹெல்த்துக்கு நல்லதுன்னு மக்கள்லாம் அந்த வந்து கூடி நிறுவாங்க. அதே சமயத்தில் அந்த யாகம் வந்து யூஸ்வலி பார்த்தீங்கன்னா ஒரு 5 யாகம் நடத்துவாங்க. பெரிய யாகம் ஒன்று இருக்கும், சுற்றி 4 யாகம் நடத்துவாங்க. ஸோ இதில் யார் வேணால் கலந்துக்கலாம், யாகத்திலையும் கலந்துக்கலாம், இல்லை அந்த பூஜைக்கே நீங்கள் வந்து கலந்துக்கலாம்.
இந்த விழா எப்ப ஆரம்பிக்கும்னா காலையில இருந்து ஆரம்பிக்கும். சொற்பொழிவு நடப்பாங்க, தவயோகி பேசுவாரு, மாதாஜி பேசுவாங்க, அதே சமயத்துல சில இன்வைட்டட் கெஸ்ட் அவங்களும் வந்து பேசுவாங்க. இது காலையில 9 மணிக்கு ஆரம்பிப்பாங்க, ஒரு 12 மணி வரைக்கும் தொடரும். அதுக்கப்புறம் 1 to 2 வந்து அன்னதானம் நடக்கும். அதுக்கப்புறம் அந்த அன்னதானத்தை கலந்துக்கிட்டு அப்புறம் 2 மணிக்கு போலதான் அந்த யாகம் நடத்துவாங்க. கல்லறையில ஜீவநாடின்னு படிக்கிறாங்க, ஒரு வாரத்துல 2 வாட்டி படிக்கிறாங்க. ஒன்னு வந்து புதன்கிழமை, இன்னொன்று வந்து சனிக்கிழமை. காலையில இருந்து மாலையில வரைக்கும் படிக்கிறாங்க. மாதாஜி இருப்பாங்க, அவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணும். ஒரு நாளுக்கு வந்து ஒரு 5 to 10 பேர் தான் படிக்க முடியும். ஸோ அதுக்கு தகுந்த அப்பாயின்மெண்ட் அவங்க மாதாஜிக்கிட்ட நம்ம புக் பண்ணிக்கணும். ஸோ மாதாஜியோட அப்பாயின்மெண்ட் வாங்கி ஜீவநாடி படிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சி, அகத்தியர் ஆசி அருள்னால எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சி படிக்கணும்னு ஃபிளைட் எடுத்து சென்னையிலிருந்து என்ன பண்ணனா கோயம்புத்தூர் ட்ரெயின் எடுத்தேன். விடியற்காலம் 3 மணிக்கு எடுத்தேன். காலையில ஒரு 7-8 மணிக்கு தான் கோயம்புத்தூர் போய் சேர்ந்துச்சு. அப்புறம் அங்கிருந்து கோயம்புத்தூர்லேருந்து என்ன பண்ணனா மேட்டுப்பாளையம்னு ஒரு பஸ் எடுத்தேன். பஸ் எடுத்து மேட்டுப்பாளையம் கல்லாருக்குன்னு ஒரு பஸ் லோக்கல் பஸ் எடுத்து வந்து சேர்ந்து அது வந்து ஒரு நாள் நாடி படிக்கிற 1 மணிக்கு வந்து சேர்ந்தேன். அங்கேயே தங்கிட்டு மறுநாள் வந்து சனிக்கிழமை, ஸோ வெள்ளிக்கிழமை போனேன். சனிக்கிழமை வந்து நாடி படிக்கிற நாள், எனக்கு வாய்ப்பு கிடைச்சி படிக்கிறதுக்கு நாடி முத ஆளா தவையு அந்த ஜீவநாடி வச்சிருப்பாரு. அவரு படிப்பாரு, சொல்ற மொழி வந்து ஒரு சுத்த தமிழ்ல படிப்பாங்க. சில விஷயங்கள் புரியும், சில விஷயங்கள் புரியாம கூட இருக்கலாம். அந்த ஜீவநாடி படிக்கிறப்ப ஒரு 15-20 நிமிஷம் புடிச்சிச்சு. தவையு படிப்பாரு, படிச்சுட்டு மாதாஜி அதை என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து புக்ல எழுதி டிரான்ஸ்லேஷன் வேற பண்ணுவாங்க நம்மளுக்கு புரியற மாதிரி. அதே சமயத்துல நம்மளுக்கு ஏதாச்சும் புரியலைன்னா நம்ம கேள்வியும் கேட்கலாம். மாதாஜி அழகா அதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. நம்மளுக்கு கேள்வியெல்லாம் ஏற்கனவே ரெடி பண்ணிக்க சொல்லுவாங்க. ஏன்னா அங்க போய் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. ஏன்னா பல பேர் வந்து அங்க ஜீவநாடி படிக்க காத்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்ப என்ன பண்ணிருக்கலாம்னா நம்ம அங்க அந்த டைம்ல போய் யோசிக்கிறதுக்கு பதிலா ஏற்கனவே நம்ம என்ன கேள்வி கேட்கணும்னு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு அதுக்குன்னு ரொம்ப கேள்வின்னு சொல்ல முடியாது, முக்கியமான சில கேள்விகளை வேணா நம்ம ரெடி பண்ணி ஒரு புக்ல வேணா எழுதி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ரூமுக்கு போயினோடனே தவகி இல்ல மாத்தாஜிட்டு வேணா நம்ம கலந்து பேசலாம். இந்த மாதிரி கேள்விகளை நான் கேட்கலான் இருக்கேன். அது நீங்க தவயோகி காதல போட்டுட்டீங்கன்னா அவருக்கு அதுக்கு ஏத்த மாதிரி அந்த நீங்க கேட்கிற விஷயத்துக்கு அதுக்கு உண்டான பதில்னா அவருக்கு அந்த ஜீவநாடியில வரும். ஸோ அந்த கேள்வி தவகி கேட்டு உங்ககிட்ட இருந்து கேட்டு புரிஞ்சு அதுக்கப்புறம் அவர் அந்த ஜீவநாடி படிக்கப்ப சரளமா ஒரே எல்லா விஷயமும் ஒரே டைம்ல வரும், டைம் வேஸ்ட் ஆகாது. அதே சமயத்துல நீங்க ஏதோ ஒன்னு ஒரு கேள்வி விட்டுட்டுமே போயிட்டு அப்புறம் தான் தெரிய வர்றதுக்கு பதிலா ஏற்கனவே நீங்க 1 மணிக்கே இல்ல 1 வாரத்துக்கு முன்னே அப்பாயின்மெண்ட் கிடைச்சா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். என்னென்ன கேள்வி கேட்கணும், என்ன விஷயங்கள், என்ன பிரச்சனைகள் அப்படி. அந்த கேள்வி சில பேருக்கு வேணா டவுட் வரலாம், இந்த கேள்வி நம்ம கேட்கலாமா கேட்க கூடாதான்னு. அது வந்து நீங்க பிரச்சனை இல்லை, நீங்க மாதாஜிட்டு வேணா கலந்து பாக்குறதுக்கு முன்னாடியே நம்ம கேட்டுக்கலாம் இந்த மாதிரி தான் கேள்வி எல்லாம் கேட்க போறோம் எப்படின்னு. அப்ப அவங்க சொல்லுவாங்க நீங்க கேட்கலாம் கேட்க கூடாது என்ன செய்யலாம்னு. சோ அதுக்கு ஏத்த மாதிரி தவிக்கு அந்த ஜீவநாடி படிப்பாரு. சோ நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். அப்படியும் சில விஷயங்கள் அவங்க சொல்றது புரியலன்னா அப்பயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.